அடிச்சிருங்க
நீங்க நடிச்சதுக்காக நான் அழுவல சார். உங்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த தாய்கிட்ட பிள்ளையா நடிச்சு அவங்க பைத்தியத்தை தெளிவிக்கிறதுக்காக நான் எடுத்த முயற்சியே கெடுத்துட்டீங்களே சார். என்ன திரண்டு வரப்ப தாய் உழைஞ்ச கதையா காரியத்தையே கெடுத்துட்டீங்களே சார். அந்த அம்மா யாரும் நாயாரும் அவங்க எனக்கு பாண்டதில் ஆறாரும் இருந்தும் அவங்களை அம்மாவா நினைச்சு நடிச்சனே அது யாருக்காக? அவங்க கிட்ட புள்ள போல போய் கண்ணீர் வடிச்சனே அது யாருக்காக? இந்த வீட்டுக்குள்ளாரே அடப்பட்டு எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சனே அது யாருக்காக? 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 அனாதாசிரமத்துல உப்புறப்பு இல்லாம ஒருவேளை சோத்து கஷ்டப்பட்ட எனக்கு வேலை வேலைக்கு சோறு போட்டு சொக்கா குடுத்து என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கின உங்களுக்காக நடிச்சேன் கண்ணீர் வடிச்சேன். அந்த அம்மா கிட்ட நான் தான் உங்க புள்ளன்னு ஒரு பொய்ய சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? உப்பிட்டவர உள்ளளவு நெனன்னு சொன்னாங்க. நீங்க உப்ப மட்டும் போடல சார், ஒரிஜினல் நெய்யே ஊத்திட்டீங்க. நெய்யே ஊத்திட்டீங்க. நீங்க ஊத்தன நெய்யக்காக ஒரு பொய்ய சொன்னேன். நீங்க போட்ட வெண்ணைக்காக என்னையே மாத்திக்கிட்ட. நீங்க ஊத்தன தயிருக்காக என் உயிரையே கொடுக்க நினைச்சேன். அதுக்காக அந்த அம்மாவோட புள்ளையா நடிச்சேன். நடிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல என்னை வந்து புடிச்சிட்டீங்களே சார், இழுத்து போட்டு அடிச்சிட்டீங்களே சார். அடிச்சதும் தான் அடிச்சீங்க, இந்த நெஞ்சில அடிச்சிட்டீங்களே, காசு உண்ட அவர பாகத்துல அடிச்சிட்டீங்களே சார். ஒண்ணு நீங்க உங்க ரூட்ல போனோம் இல்ல ஏ ரூட்ல போனோம். எப்ப நீங்க என்ன ஏ ரூட்ல போவலையோ அப்ப எனக்கு இந்த வீட்டுல வேலை இல்ல. நான் போயிட்டு வரேன். என் மூன்று தெய்வங்களே போயிட்டு வரேன். குட் பை. டே 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 நில்லுடா, நான் ஊருக்கே வாரோடா. பாபு கண்ணா என்னதான் செய்யணுங்கற சொல்லு சொல்லு. இப்படித்தான் எங்க அனாதாசிரமத்துல கருப்பு சாமின்னு ஒரு ஆள் இருந்தாரு. அவரோட சொந்தக்கார பொண்ணுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. உடனே பக்கத்து ஊர்ல இருக்கிற பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். உடனே பைத்தியம் தெரிஞ்சு போச்சு. அதனால இவங்களையும் அங்க கூட்டிட்டு போலாமான்னு நினைக்கிறேன். என்னாலதானே அவங்க உன்ன போட்டு அடிச்சாங்க. நீ யாரு? எனக்காக நீயே இவ்வளவு கஷ்டப்படணும்? ஒரு தாய்க்காக ஒரு புள்ள கஷ்டப்படாம வேற யாருக்காகமா கஷ்டப்பட முடியும்? என்னப்பா சொல்ற? என் புள்ளையதான் அந்த ஒத்த கையை கொண்டுட்டானே. உங்க புள்ள சாவலம்மா, அந்த அம்மா உங்க புள்ள. உங்களுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் தான் உங்க புள்ளன்னு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. உங்களுக்கு பைத்தியம் தெரிஞ்சத வெளியில காட்டிக்க வேணாம். நீங்க பைத்தியம் மாதிரியே நடிங்க. நாளைக்கு காலையில பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போறோம். அப்போ ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன
என்னென்ன போனு என்னென்ன ப்ராப்ளம் நீ வரலையா? வரத தாண்டா இருந்தேன், ஆனா வரக்கூடாதவன் மிலிட்டரியில இருந்து இங்க வந்துட்டான். அப்ப நான் போண்டி இல்லையா? நீங்க சிட்டிஸ் பிளான் படி அவளை பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு பத்திரமா கூட்டிட்டு போங்க. அப்பதான் அவ பைத்தியம் தெரிஞ்சா ஒரு கையெழுத்தாவது வாங்க முடியும். நான் இங்கேயே இருந்து அவன் கதைய தீர்க்க வேண்டிய விதத்துல தீர்த்துட்டு அவ கதைக்கு வாரேன். போங்க. தோட்டா. ஹலோ பாஸ். நான் சொல்றதெல்லாம் புரியுதா? நீ என்ன செவியோ ஏது செவியோ தெரியாது. அந்த வேலுச்சாமிய சமமாக்கி கொண்டு வார. நான் அவனுக்கு சமாதி கட்ட சமத்தியோட காத்துட்டு இருக்கேன். நின்றுச்சு. கார்பரேட்டர் அடைக்கிற மாதிரி இருக்கு சார். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கிளீன் பண்ணி ரெடி பண்ணிடுறேன். இவன் ஒருத்தையா எங்கேயாவது போகும்போது கார்பரேட்டர் ரிப்பேரு காலேஜ் ரிப்பேரு என்னடா அவசரமா? கொஞ்சம் பாத்ரூம் வருது சார். அடக்கிக்கடா. நீங்க சொல்றதுக்காக நான் வேணால அடக்கிக்கலாம், ஆனா இந்த அம்மா வேலை அடக்கிக்க முடியாதே. சரி சரி போயிட்டு சொல்லு. இவங்க பைத்தியம் சார், எங்கேயாவது போயிட போறாங்க. நானும் கூட போயிட்டா. அதுவும் கரெக்ட் தான். ஜாக்கிரதை ஆச்சு போயிட்டு வா. பாபுவோட பிளான் படி அந்த பொண்ணை இன்ட்ரஸ் போட்டு அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? டோன்ட் வரி, அவ கராத்தேல பிளாக் பெல்ட் சாம்பியன். பாபு சொன்னபடி நம்ம அனாதாசிரம கிட்ட போயிடுவோம் வா. மகன் பாபுக்கும் லலிதாமாவுக்கும் ஆபத்து தம்பி. இப்பதான் பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு அம்மாவோ உங்க மகன் பாவம் போயிருக்காப்ல. அந்த தடிப்பைய பிரகாசு நீங்க வர்றது தெரிஞ்சு வரவழிலேயே தீர்த்துக்கிட சொல்லிட்டேன் தம்பி.
அந்த பாவிங்க குழந்தைகளை கொண்டு போயிட்டாங்க அம்மா. மறுபடியும் அவங்களை உயிரோட பார்க்கணும்னா உங்களை பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வர சொல்லி இருக்காங்க அம்மா.
Thank you.
பாபு. எப்படியோ அந்த ஆத்தா எங்க அப்பா அம்மாவும் சேர்த்து வச்சுட்டா, நம்மள ஜெயிக்க வச்சுட்டா. எல்லாத்துக்கும் மேல உனக்கு தாண்ட சபாஷ் சொல்லணும். நீ சாதாரண பாபு இல்ல, சபாஷ் பாபு. அவன் யார் பிள்ளை? அவங்க அக்கா பிள்ளையாச்சே.